டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டியான இஞ்சி பச்சை மிளகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தங்காவை நம்ம இன்ஸ்டண்ட்டாக இப்போ ஊறுகாய் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நார்த்தங்காய் வந்து நம்ம இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நார்த்தங்காயை இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் இஞ்சி இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கலாம், 20 வத்தல் எடுத்துக்கோங்க. 4 மிளகாய் இப்படி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டாம். இதில் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. கறியை விடாமல் வறுத்துக்கலாம். இப்போ கடுகு நமக்கு நல்லா பொட்டி வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து 20 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நார்த்தங்காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் காரம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் நார்த்தங்காய் ஊறுகாய். நம்ம பாருங்கள், கடுகும் நல்லா நமக்கு பொட்டி வருது, ப்ளஸ் வெந்தயம் நல்லா வறந்துருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடுகு நல்லா பொட்டி வருதில்ல, நமக்கு வத்தலும் நல்லா வறந்து வந்திருக்கு. இதை நான் ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷம் ஆற விடுங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணல அந்த பேனே வச்சுக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொட்டினோடனே இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சியை. இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் எடுத்தோம்ல, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் இஞ்சி மிளகாவையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நார்த்தங்காய் கட் பண்ணி வச்சோம்ல, நார்த்தங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி பெரிய சீராக இருந்தால் எடுத்துருங்க. கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாய் நார்த்தங்காவை ஒன்று போல் வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதங்கட்டும், இதில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நார்த்தங்காய் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. நார்த்தங்காய் வந்து நம்ம உடல் சூட்டை தணிக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. ப்ளஸ் ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ் கூட இதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். டெலிவரி வந்து நமக்கு ஈஸியாக நடக்கும். இது கூட இந்த ஜூஸ் கூட ஹனி சேர்த்துக்கலாம். நார்த்தங்காய் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் இல்லை நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தங்காய் ஊறுகாவோ இல்லைன்னா பச்சடியாகவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு 1/3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே வேக விடலாம், சிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுருந்தோம். நல்ல இஞ்சி பச்சை மிளகாய் நார்த்தங்காய் எல்லாம் ஒன்று போல் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக நார்த்தங்காய் ஊறுகாய் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, கறி சோறுக்கு எல்லாத்துக்குமே இது சூட்டபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து நமக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதேமாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணாதனால ரொம்ப நாள் கெடாமலே இருக்கும். தேவையான அளவு நீங்கள் வெளியே வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நீங்கள் ஊறுகாய் வைக்கும்போது பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைக்காதீங்க, கிளாஸ் கண்டெய்னரில் வைங்க. 1/2 டீஸ்பூன் காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஊறுகாய் ரெடியாக இருக்குது. நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இது வெளியே 1-2 நாள் நீங்கள் வச்சா கூட இன்னும் கொஞ்சமே ஊறி இதில் நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாகிரும். அந்த நார்த்தங்காய் வந்து ரொம்ப சாஃப்டாகிரும். 2 நாள் வெளியே வச்சாலே போதும். பாருங்கள், ஓரத்தில் நல்லா கொதி வருது பார்த்தீங்களா. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறின பிறகு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இஞ்சி பச்சை மிளகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் இருந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. பச்சை மிளகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.